இடம் பொருள் நேர்களுக்கு வணக்கம். சில்லுக்கருப்பட்டி, ஏழே, இந்த மாதிரி ரெண்டு தரமான படங்களை கொடுத்தவங்க தான் ஹலிதா, சமீம். இவங்க அடுத்ததை என்ன படம் பண்ணுறாங்க, என்னப்பா ரொம்ப நாளாச்சு இவங்க படம் பண்ணி, என்ன பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு தேடி பார்த்ததில் இவங்ககிட்ட இருந்து ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு மூவி மேக்கிங்கில் இருக்குது, அதாவது ஷூட் கம்ப்ளீட்டே பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. என்ன படம், ஏன்ப்பா இவ்வளோ வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஷூட்டு இந்த படம் எடுக்கணும் அப்படின்னா அந்த டியூரேஷன் தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு ரொம்ப டீட்டெயிலாக விசாரித்து பார்த்ததில் மின்மினி அப்படின்னு ஒரு படம் பண்ணுறது இருக்காங்களாம்மா. இதில் வந்து சைல்டு ஆர்டிஸ்ட்லாம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. சைல்டு ஆர்டிஸ்ட்னால் ரொம்ப இல்லைப்பா, 20 கீழே அந்த மாதிரி வந்து ஒரு 2-3 பேர் நடிச்சிருக்கிறாங்க. அவங்கள வச்சு அந்த ஏஜில் படம் எடுத்திருக்கேன். அவங்க ஒரு 6 வளரட்டும், அதுக்கப்புறமா அவங்களே வச்சு அந்த கேரக்டர் வளர்ந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு போர்ஷன் இருக்குது, அதெல்லாம் அவங்கள வச்சே நான் எடுக்கணும். வளர்ந்ததுக்கப்புறம் வேறு ஒரு கேரக்டர்லாம் வச்சு எடுக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை, அவங்கள வச்சே வளர விட்டு எடுக்கிறேன் அப்படின்ட்டு 6 வெயிட் பண்ணி இந்த படத்தோட ஷூட்டை வந்து இப்போ முடிச்சிருக்கிறாங்க. ஒரு 10 முன்னாடி இந்த படத்தெல்லாம் அந்த கேரக்டர்ஸ்லாம் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ்தர், அனில். இப்போ ரீசண்டாக திருஷ்யம் 2 பண்ணாங்கல்ல, பாபனா சாமிலியே 2 பொண்ணாக நடிச்சிருப்பாங்களா கமலுக்கு, அவங்க தான் எஸ்தர் அனில். அவங்க இந்த கேரக்டரில் பண்ணியிருக்கிறாங்களாம் இந்த படத்தில் ஒரு கேரக்டராக, கௌரவ், பிரவீன் அப்படின்னு. இன்னும் 2 முக்கியமான லீடில் பண்ணிருக்கிறாங்களாம் விஷ்ணு விஷால் அண்ட் அமலாபால். இவங்க 2 ஒரு ஸ்பெஷல் கேமியோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆல்ரெடி ஷூட்லாம் முடிஞ்சிருச்சு, அதாவது 10 முன்னாடி ஷூட்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் எப்போ வரப்போகுது அப்படிங்கிறத. இந்த படத்துலேருந்து வேறு ஏதாவது எக்ஸைட்டிங் அனவுன்ஸ்மெண்ட் ஏதாவது வருதா, ஹலிதா சமீம்கிட்டருந்து வேறு ஏதாவது படைப்பு வருதா அப்படிங்கிறதெல்லாம் இனிவரும் காலங்களில் பார்த்து கேட்டு தெரிஞ்சு நாங்கள் உங்ககிட்ட சொல்கிறோம். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.